துணிவு பட மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருந்தாலும் அஜித் அவர்கள் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. வாங்க என்னாச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். துணிவு பட மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கு, எல்லார்கிட்டயும் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு, எல்லாருமே பாராட்டுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. அந்த வகையில துணிவு படம் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க ரிலீஸ் ஆச்சு, மலேசியாவிலும் ரிலீஸ் ஆச்சு, அங்க ஒரு கட் அவுட் வச்சிருக்காங்க, அது மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கு. மலேசியாவில துணிவு படம் வெளியான நிலையில அங்க இருக்க அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் அவருக்கு பிரம்மாண்டமான ஒரு கட் அவுட் வச்சிருக்காங்க. 30 அடி பக்கம் இருந்திருக்கு, திரையரங்க முன்னாடிதான் இதை வச்சிருக்காங்க. முதன் முறையா ஒரு நடிகருக்கு வைக்கப்பட்ட மிக உயரமான கட் அவுட் மலேசியாவில இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த சாதனை மலேசியா சாதனை புத்தகத்துல இடம் பெற்றிருக்கு. அதுக்கான சான்றிதழ் எல்லாம் கூட கொடுத்திருக்காங்க. அதை பதிவிட்டு அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி துணிவு படத்துக்கு நல்ல கருத்துக்கள் வந்து நல்லாவே வரவேற்பு இருந்தாலும் அஜித் அவர்கள் ரொம்பவே வருத்தத்துல இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கான காரணம் அவருடைய ரசிகர் ஒருத்தர் உயிரிழந்ததுதான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேற்று இருந்து ரொம்பவே பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, துணிவு படத்த ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருந்த நேரத்துல பரத்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து லாரி மீது இருந்து விழுந்து அவருக்கு அடிபட்டு உயிரிழந்த சம்பவம் எல்லாருக்குமே வேதனையை கொடுத்துச்சு. அங்க அவருக்கு பாத்தீங்கன்னா லாரி மீது இருந்து கீழே விழுந்ததுமே முதுகு தண்டுக்கு வந்து அடிபட்டிருக்கு, முதுகு தண்டுவடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னாங்க. பரத்குமார் கொஞ்ச நேரத்திலேயே உயிரிழந்துட்டாரு. இது குறித்து கோயம்பேடு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு பண்ணாங்க. பரத்குமார் அவங்களுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, அவங்களுடைய அம்மா வந்து கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க தான் வந்துட்டு அவங்களுடைய அம்மாவுக்கும் கிடைச்ச வேலைகள் எல்லாம் செஞ்சு உதவி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய சகோதரி சகோதரனுக்கு இவங்க தான் கல்லூரி கட்டணம் எல்லாம் வந்துட்டு படிக்க வைக்கிறதுக்காக எல்லாமே பண்ணிருக்காங்க. இரவு நேரத்துல கூட உணவு டெலிவரி எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பணம் எல்லாம் சேர்த்து குடும்பத்துக்கு கொடுத்தது போக மீதம் இருக்க பணத்தை வச்சுதான் துணிவு படத்தை பாக்குறதுக்காக டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்காரு. படம் பாக்குறதுக்கு முன்னாடியே விபத்துல சிக்கி இந்த மாதிரி உயிர் இழந்துட்டாரு. இது கேட்டு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க. இந்த விஷயம் வந்து அஜித் அவர்களுக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. இத கேட்டு அவரு ரொம்ப அதிர்ச்சி ஆகி போய் இப்படி நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. அவங்க குடும்பத்துக்கான உதவிகள் எல்லாம் இவரே செய்யறதா சொல்லியிருக்காரு. ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. இப்படி எல்லாம் ரசிகர்கள் பண்றாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சே, உண்மையா இது ரொம்பவே வேதனை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு உரத்தத்துல இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட.